அரசியல் கட்சிகள் அறிவிக்கும் இலவச திட்டங்கள் பொதுமக்களின் வாழ்வில் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சிகள் அறிவிக்கும் இலவச அறிவிப்புகளை தடுக்குமாறு பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் அஸ்வினி உபாத்யாயா வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இலவசங்களை தடுப்பது தொடர்பாக ஆராய குழு அமைக்குமாறு உத்தரவிட்டது இந்த குழுவில் நிதி ஆயோக் சட்ட ஆணையம் ரிசர்வ் வங்கி ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்டோரை சேர்க்கவும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி உத்தரவிட்டிருந்தது ஆனால் இந்த குழுவில் சேர தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது தற்போது உள்ள சட்டத்திட்ட விதிகளை கொண்டு இலவச திட்டங்களை வரையறுக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது இலவச அறிவிப்புகள் சமூக பொருளாதார ரீதியாக பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் ஆணையம் கூறியுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வாய்மொழியாக தெரிவித்த கருத்துக்கள் பல ஆண்டுகள் கட்டி காத்த தங்கள் நன்மதிப்புக்கு சேதாரம் விளைவிப்பதாக உள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க